Press the bell icon on the YouTube app and never miss another update. பஞ்சாயத்து ஊரை விட்டு வந்ததுல இருந்து குடும்பத்தோட குதூகலமா இருக்கு. அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. ஒரு பேப்பரும் பேனாவும் ஏற்பாடு பண்ணு. என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அக்கன் பஞ்சாயத்து அவர்களுக்கு. ஒரு இன்னைக்கு ஒரு பேப்பரடி வந்திருக்கு புதுசா. அவன் எழுதி போட்டிருக்கான் எல்லா பேப்பரையும் சொன்ன மாதிரி. உங்களை பார்த்தா ஒரு மயா தான் வருது எனக்கு. நீங்க வாங்க, உங்களுக்கு கூட்டி பாம்பேல கூட்டு போய் என்ன ஆபரேஷன் பண்ணி விற்க போறானா? செத்த பையன் இல்ல நீ விற்கிறதுக்கா? என் அப்பனா தான் பெட்டு போட்டுருக்கேன். நண்பர்களே, சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து நம்ம தருமபுரி என்ன அண்ணன் பார்த்தேன், ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். சவுண்ட் வரலாம். தக்காளி பழம் பேசுற மாதிரி பிசுக்கி எடுத்துடலாம். மெரினா பீச்ல கொண்டு போய் பிசுக்கிறோமா? பிசுக்கி எடுத்துடலாம், பிசுக்கி எடுத்துடலாம். விடுங்க கிங் சலூன் என்ன இப்படி செதுக்கி விட்டுருக்காங்க மண்டைய? எங்கடா கொண்டு விட்டீங்க மண்டைய? இல்ல செத்த பையில நேரம் கிட்டியில செத்த பையில நார பையில போல நார பையில ஓனர் யாரா? நாங்கதான் அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன முட்டாளா? நான் இந்த மாதிரி சின்ன வண்டியெல்லாம் ஓட்டுறது இல்ல. என்னோட வண்டி டிவிஎஸ் 50. அதான் செத்தப்பையில நாரப்பையில சித்தப்பையில நாரப்பையில சொல்லுங்க. செத்தப்பையில கலையோடு முழுசா சொல்லுங்க. இல்ல பேப்பர் அடி செத்தப்பையில உள்ளா? நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா? இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தானா? தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கத்தி. பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான்? இல்ல செத்தப்பயில செத்தப்பயில கோவம் மூக்கு மழை வருதா? ஆமா, நீ அசிசியமா எழுதுவ கோவம் மூக்கு எப்படி வருவா? நீங்க என்ன பத்தினியா? நீ பாத்தியே வந்து என்னது செத்தப்பயில பத்தினியா? நான் பத்தினி பாத்தியே நீ செத்தப்பயில மூஞ்சி மோனையும் பாரு, கேள்வியை பாரு. டிக்டாக் நண்பர்களே, அது வந்து சூர்யா கூட டூயிட் போட்டது பாத்ரூம் கிடையாது, அது ஒரு ரூம் தான். பாத்துருங்க, அது பாருங்க. இன்னொரு வீடியோ போட்டிருப்பா, அதுல பாட்டு டிவி இருக்கும், அதே கல் மாதிரி டிவி இருக்கும், டைல்ஸ் ஓட்டி இருக்கும். சும்மா போட்டு பாத்ரூம் மட்டும் எல்லாரும் தப்பா நிக்காங்க. என்ன என்னை வாந்தி எடுக்க வைக்க யாராலும் முடியாது, தெரிந்து கொள். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். என்னடா நடக்கும்? நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே. தன்னாலே வெளிவரும் தயங்காதே, என் தலைவன் இருக்கிறான் மயங்காதே, என் தலைவன் இருக்கிறான் மயங்காதே. டிக்டாக் நண்பர்களே, கேளுங்க, இந்த கிருபாங்கிறவன் வந்து வீடியோ பண்ணவே விட முடியல எனக்கு. ஒரே பெட்டிஷன் அடிச்சுட்டே கிடக்கேன் வீடியோ கிடந்து. வீடியோ பண்ணவே முடியல எனக்கு. என்னன்னு தெரியல, ஒரே ஏட்டையே சாவர அந்த செத்த பையன் மூஞ்சி மோரையும் பாரு. கழுத பையன நீனும் பொட்டையில. டிக்டாக் நண்பர்களே, இந்த பேப்பர் ஐடி ஏற்கலை இப்படி போட்டு அசிங்கமாக எழுதிய ஒரே உங்கள் மேலே இது இது வேற மாதிரிலாம் எழுதி இருக்கிறேன். எனக்கே ஒரு மாதிரி வருது. சித்தப்பொருளா நாத்தப்பொருளா? இந்த கருவண்ண சின்னது வந்து வேற யாரும் இல்லை, இந்த கண்ணாடி போட்டு ஒருத்தர் சார்ஜர் வாங்கிட்டு ஏன் எனக்கு சார்ஜர் அனுப்பிட்டுருக்கான்னு சொல்லி அவங்க அவனே கா வாயை திறக்கவே முடியல. எல்லாம் காதுட்டே இருக்கு, பயமா இருக்கு. பேசத்தான் செய்வேன், மூஞ்சி மோரையும் ரோபோ குரல் மாதிரி குடிக்கிறதுல ஒரே சவுண்ட். என்னதான் இது குரல்? நான் உங்கள் வீட்டு பிள்ளை.